இடதுசாரிகளினுடைய ஆட்சி சில சந்தர்ப்பங்களில் வந்து போகின்ற காரணத்தினால் அரசியல் நுணுக்கங்களினுடைய தலையீடு இருக்கின்ற காரணத்தினால் மட்டும்தான் இந்தியாவிலே கேரளாவில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய வாழ்க்கை தரம் மற்ற மாநிலங்களை விட உயர்ந்திருக்கின்றது என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் யாருக்கும் இருக்க தேவையில்லை என்று நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கேரளாவில் உள்ள தொழிலாளிகளினுடைய வாழ்க்கை தரத்தை உணர்ந்து 1958 தோழர் இஎம்எஸ் முதல் கம்யூனிஸ்ட் கட்சி உலகத்தில் வந்தபோது குட்டியார் வேலி என்ற இடத்திலே தொழிலாளிகளுக்கு சொந்தமாக வீடும் இடமும் கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது. கிட்டத்தட்ட 2020 ஆகின்ற போது வி எஸ் அச்சுதானந்தன் காலத்தில் முதல் தோழர் பினராயி விஜயன் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆகின்ற இக்காலத்தில் கே பி ராஜேந்திரன் அவர்களும் சந்திரசேன் அவர்களும் ரெவன்யூ மந்திரியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் 3400 பேருக்கு இடம் சொந்தமாக வீட்டு மனை இலவச வீட்டு மனை வீடு கட்டுவதற்கான 4.5 லட்சம் ரூபாய் வீத பணமும் கொடுத்து கிட்டத்தட்ட 300 பேருக்கு மேலாக வீடு கட்டி முடித்து விட்டார்கள். கேரளம் பிறப்பதற்கு முன்பே இங்கு வந்தவர்களினுடைய 4வது தலைமுறை என்னை போன்றவர்கள் இங்கு வந்தவர்களினுடைய வாழ்க்கை நிலையில் மீண்டும் தொழிலாளியாக விரும்பவில்லை. நமது குழந்தைகள் தொழிலாளிகளாக மாற வேண்டும் என்றும் நாம் கருதுவதில்லை. ஆகவே தோட்டப்பகுதியில் இப்போது குறைந்த கூலியில் அதிக நேரம் வேலை செய்வதற்கு வடமாநிலத்தில் இருந்து வந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். தொழிலாளர்களின் குழந்தைகள் தன்னிறைவு பெற்றவர்கள், தன் ஆற்றல் பெற்றவர்கள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் என்ற நிலையில் உயர்ந்தவர்கள், அதிகபட்சமாக நல்ல பதவியில் இருக்கின்றார்கள். ஆகவேதான் தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே இருக்கின்றது. இயற்கையினுடைய விபத்தும் ஆபத்தும் என்பது யாராவது இடதுசாரியினுடைய ஆட்சி காலத்தில் மட்டும்தான் அல்லது கம்யூனிஸ்டுக்காரர்கள் ஆண்ட காரணத்தினால்தான் என்றும் தமிழர்கள் ஆனதினாலே தான் இங்கு வந்து என்பது வருகின்றது என்பதையும் பொய்யாக பிரச்சாரம் செய்வது கண்டிக்கக்கூடியது என்பதை நான் சந்தர்ப்பத்திலே கூறுகின்றேன். குட்டியார் வேலையில் கொடுக்கப்பட்ட இடம் மட்டுமல்ல, ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கும் மிகவும் பின்தங்கிய சமூகத்தினருக்கும் எத்தனை ஆயிரங்கள் என்று கூற முடியாது, 10,000, 20,000, 50,000 என்று கணக்குகள் வருகின்ற கால அளவில் வீடும் இடமும் கொடுத்தது இடதுசாரிகளுடைய ஆட்சி காலத்தில் தான். வேறு மாநிலங்களில் இல்லை. தோழர் பினராயி விஜயன் அவர்களினுடைய ஆட்சி வந்ததற்கு பின்பு இத்தகைய கொள்கையை கடைபிடிக்கின்ற மற்ற மாநிலங்கள் எத்தனை இருக்கின்றது என்பதை உணர வேண்டும். ஒரு உதாரணம் கூற விரும்புகின்றேன். 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளியூரில் இருந்து முருகன் என்பவர் பயணம் செய்த பைக் ஆக்சிடென்ட் ஆலப்பிள்ளை என்ற மாவட்டத்தில் நடைபெற்றது. சிகிச்சையை கொடுக்க முடியவில்லை, பணம் இல்லை, ஆசுபத்திரியில் அனுமதிக்கப்படவில்லை, இறந்துவிட்டார். விவரம் அறிந்ததற்கு பின்பு கேரள முதல்வர் வருத்தம் தெரிவித்தார். எத்தனை முதல்வர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அப்படி. அதற்காக ஒரு உத்தரவு இறக்கினார். கேரள மாநிலத்தில் எந்த விபத்து நடந்தாலும் விபத்துக்கு உள்ளானவர்கள் 2 நாட்கள் தொடர்ச்சியாக நடத்தப்படுகின்ற மருத்துவ நிவாரணத்திற்கு எத்தனை தொகை வேண்டுமோ அத்தனையும் கேரள அரசு ஏற்றுக்கொள்ளும் என்று. அந்த முருகன் வள்ளியூரில் இருந்தவரினுடைய பெயரில் இன்று கேரளத்தில் எத்தனையோ நபர்கள் பயனடைகின்றார்கள். அவர்கள் எல்லாம் தமிழர்கள் ஆகிவிடவில்லை. தமிழர்கள் என்ற காரணத்தினால் அந்த சலுகை அளிக்கப்படவில்லை. மனிதாபிமானம் என்ற முறையிலே வள்ளியூரில் இன்றும் இதை விசாரித்தால் அவர்களுக்கு நன்றாக தெரியும் கேரள முதல்வரின் இடதுசாரி ஆட்சியினுடைய மகத்துவத்தை பற்றி. நான் இதை குறிப்பிடுவதற்கு காரணம், இப்போது மற்றொரு பிரச்சனை கூறுகின்றார்கள். நமது கோழிக்கோடு விமான நிலையத்திலே இறந்தவர்களுக்கு 10 லட்சம், தமிழர்கள் என்ற காரணத்தினால், தொழிலாளர்கள் என்ற காரணத்தினால் 5 லட்சம் என்று கேரள முதல்வர் தெளிவாக அறிவித்தார். முதல் கட்ட உதவி 5 லட்சம் என்று ஒரு நபருக்கு. அந்த குடும்பத்தில் வந்திருக்கக்கூடிய ஏதாவது அவர்களுக்கு தேவையான சிகிச்சை வேண்டும் என்றால் அதற்கான பணமும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கின்ற போது இதற்கு முன்பு சில இடங்களில் இத்தகைய விபத்துகள் பட்டுமலை என்ற இடத்திலே நடைபெற்றது, வயநாடில். அங்கு நாம் பரிசோதித்து பார்த்தால் இன்றைய விட எத்தனையோ அதிகமான தொகை அன்று நிவாரண தொகையாக வழங்கப்பட்டது. மட்டுமல்ல, மத்திய அரசு பிஜேபியினுடைய ஆட்சி 2 லட்சம் ரூபாய் அறிவித்தது ஒரு குடும்பத்திற்கு. ஏன் இதை அரசியலாக மற்றுள்ளவர்களுக்கு பார்க்க முடியவில்லை? இத்தகைய குற்றச்சாட்டு கூறுகின்றவர்களுக்கு பிஜேபியோடு ஏன் பயம் இருக்கின்றது என்பதும் எனக்கு தெரியவில்லை. ஒரு இடதுசாரியினுடைய அரசியல் தொலைதூர கண்ணோட்டத்தை பகை உணர்வோடு பார்க்கின்றவர்களுக்கு தனியாக அரசியல் இருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். ஆகவே நன்மைகளை அதிகமாக கவனிக்கவும், குறைகள் இருந்தால் எங்களோடு சுட்டிக்காட்டினால் நாங்கள் அத்தகைய குறைகளை மீண்டும் வராமல் பார்ப்பதற்கும் வேண்டிய முயற்சிகளை மேற்கொள்வோம். பெட்டிமுடி மூணாரில் நடைபெற்ற இத்தகைய இயற்கை சீற்றம் விபத்து என்பது எதிர்பாராத ஒன்று. நஷ்டப்பட்ட உயிர்களுக்கு ஈடாகாது. பாதிக்கப்பட்ட இடத்தில் இருந்தவர்கள் ஆனால் பாதிப்புக்கு உள்ளாக உள்படாதவர்கள்
அவர்களுக்கு எத்தகைய உதவி வேண்டுமோ அவை அனைத்தும் அரசாங்கம் நேரடியாக செய்வதற்கு அரசாங்கத்திற்கு உத்தரவு கொடுத்திருக்கின்றது. மட்டுமல்ல அவர்களுக்கு எங்கு வேலை வேண்டுமோ அங்கு கொடுக்க வேண்டும் என்று கம்பெனி அதற்கான அறிக்கையை கொடுத்திருக்கின்றது. நான் பொறுப்பு வகிக்கக்கூடிய எங்களுடைய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கி ஒரு குடும்பத்திற்கு 5000 ரூபாய் வீதம் உதவித்தொகையாக 64 குடும்பங்களுக்கு விநியோகம் செய்துவிட்டது. இலவசமாக அரிசி எல்லா கடைகளிலும் நமக்கு நன்றாக தெரியும். கடைகளிலே ரேஷன் கார்டு எந்த கடையில் வைத்து வேண்டுமானால் உபயோகப்படுத்தலாம். அப்படி 5 கிலோ அரிசி அங்கு கொடுப்பதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்படி அவர்களினுடைய அன்றாட பிரச்சனைகளில் வீடுகள் உடனடியாக பழுது பார்த்து கொடுக்க வேண்டும். இப்படி வந்தவர்களுக்கு பெட்டி முடியிலிருந்து வந்தவர்களுக்கு என்று கூறப்பட்டிருக்கின்றது. இறந்தவர்களினுடைய உறவினர்கள் பிள்ளைகளோ தாய் தகப்பனோ மைத்துனர்களோ சகோதரிகளோ வந்தால் எந்த விதமான பாசம் வேண்டாம் என்று செக் போஸ்டுகள் சின்னார் மறையூர் சின்னாருக்கும் போடிமெட்டிற்கும் எல்லாம் அறிக்கை கொடுத்திருக்கின்றது கேரள அரசு. இப்படி உன்னிப்பாக எல்லா விஷயங்களிலும் சிறப்பாக இத்தகைய இந்த பிரச்சனையை விபத்தினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று கருதுகின்ற அரசினுடைய நடவடிக்கை தான் இப்போது முழு மூச்சாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். அப்படி எண்ணங்கள் துடிக்கின்ற போது அவற்றை செய்து முடிக்கின்ற திறனையும் காட்டுகின்ற கேரள அரசு ஒருபோதும் தமிழ் மக்கள் என்றும் பாராமல் கேரள மக்கள் என்றும் பாராமல் மலையாளிகள் என்றும் பாராமல் அனைவரையும் ஒரே நிலையில் ஒன்றுபோல் பாதுகாப்பதற்கு கடமைப்பட்டு இருக்கின்றது என்பதை இந்த செயல்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றது. ஆகவே அந்த அரசாங்கத்தின் செயல்களை எல்லாம் நாமும் கண்டு அதற்கு தக்க உதவிகளையும் அரசாங்கத்திற்கு ஆதரவையும் வழங்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.